வணக்கம், முத்துநகர் மீனவன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம அஞ்சாவது நாள் நாலாவது பாடு வந்து வலை இழக்க போகிறோம். மூணாவது நாள் வந்து நம்மளுக்கு மீன்கள் வந்து நல்லா கிடச்சிச்சு. அதே மாதிரி நாலாம் நாள் வந்து அதை விட வந்து அதிகமான அளவு மீன்கள் கிடச்சிச்சு. வித்தியாசமான மீன்களுமே வந்துச்சு. நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலை முத முத பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நிறைய நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து தொடர்ச்சி அவங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். இப்போ நங்கூரத்தை கிளப்பியாச்சு, வலையை வந்து இழக்க போகிறோம். நம்ம தூத்துக்குடி கடற்கரையிலேருந்து நம்ம இருக்கிற தொலைவு பார்த்தீங்கன்னா வந்து 50 மைல் தொலைவில் வந்து இன்றைக்கி வந்து வலை இழக்க போகிறோம். மொத்தம் எத்தனை வலை பயன்படுத்துகிறோம் பார்த்தீங்கன்னா வந்து 42 வலை வந்து பயன்படுத்துகிறோம். நம்ம வீடியோ வந்து இப்போ தான் புதுசாக பார்க்கணுங்களுக்கு என்ன தொழில்னு தெரியாது. இந்த தொழில் பேர் வந்து மண்டல் வலை. மண்டல் வலைலாம் ஒன்றும் இல்லைங்க, மீன் வந்து மண்டலம் அதாவது கூட்டமாக வந்து அலைஞ்சிக்கிட்டு இருக்கும். அந்த ஏரியாவை கனெக்ட் பண்ணி நம்ம வந்து வலை இழக்குவோம். அப்போ மீன்களுமே வந்து நல்ல பரும்பரை மீன்களுமே வந்து படும். நம்ம பார்த்திங்க அப்படின்னா இதோட இறக்கம் பார்த்திங்கன்னா வந்து எப்படி வந்து ஒரு 200 அடி 250 அடி ஆழம் வந்து இருக்கும். நல்லா பரும்பரை மீன்கள் பார்களில் வந்து அதிகமாக அலையக்கூடிய மீன்கள் தான் நம்ம வந்து வலையில் வந்து மாட்டோம். பார்களில் வந்து வலை இழக்கும் போது பார்த்திங்கன்னா வந்து வலை வந்து கிளியும். அந்த வலையை வந்து நாங்கள் வந்து தச்சுருவோம். தச்சு வந்து என்ன செய்வோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து கனெக்ட் பண்ணி வந்து முடிச்சு போட்டு வச்சுருப்போம். ஏன்னா வலை இழக்கும் போது கரெக்டாக வந்து வரணும். இதான் அந்த முடிச்சு போட்டு வச்சுருக்கோம் பாருங்கள், தெரியும். நம்ம வந்து கரெக்டாக முடிச்சு போட்டிருப்போம். வலை இழக்கும் போது முடிச்சு அவுத்துட்டு வலையை வந்து இழக்குவோம். போயாவ கடலில் போட்டாங்க, வலை இழக்க போகிறோம். இப்போ கடலில் வந்து வலை இழக்கிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ வலை இழக்கும் போது கவனமாக இருக்கணும். ஏன்னா வலை வந்து கீழே வந்து குண்டு இருக்கும், மட வலையில் அந்த குண்டு வந்து வலையில் வந்து கோர்த்துட்டு மொத்தனாப்பில் போயிடும். அந்த மாதிரி போகாத அளவுக்கு வந்து பார்த்துக்கணும். இந்த போய்கிட்டு இருக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போகும்போது கவனமாக வந்து இருக்கணும். இந்த மேவலையை வச்சு பிடிச்சி இழுக்கிறாங்க பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி இழுக்கும் போது என்னன்னா வந்து இந்த கொத்தா பணம் வந்து சரியாயிரும். இந்த மாதிரி தான் வந்து மேவலையை பிடிச்சி வந்து இழுப்போம். மூணு மணிக்கு நம்ம வந்து வலை இழக்க ஸ்டார்ட் பண்ணால் எப்படியும் 3:40 வலை இழைக்க முடியிறதுக்கு நம்மளுக்கு வலை வாங்குறதா வந்து லேட் ஆகும். வலை வாங்குறது கூலங்கள் எதுவுமே இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஒரு 3 நேரத்துலேயே வந்து வலையை வாங்கிடலாம். கூலங்கள் கொஞ்சம் வருது அப்படின்னாலே வந்து ஒரு 3 நேரம் எக்ஸ்ட்ராவே வந்து ஆயிரும். ஏன்னா கூலங்களை கழித்து வந்து மீனை தட்டுற வந்து இப்படி லேட் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் வந்து கல்லுலாம் ஏறிட்டு அப்படின்னா வந்து ரொம்ப நேரம் ஆயிரும். கல் ஏறிட்டு அப்படின்னா வந்து நம்ம வந்து வலையை சில நேரத்தில் வந்து மொத்தனாப்பில் வலையை வாங்கி வச்சு கல்லை சரி பண்ணுற மாதிரிலாம் வந்து சூழ்நிலைலாம் வரும். அப்போ தான் வந்து ரொம்ப வந்து வேலை வந்து நம்ம அதிகமாக வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். வலையோட இறக்கம் பார்த்திங்கன்னா வந்து 15 அடி. இது வந்து நிலத்தில் போய் தங்கிடும். நிலத்தில் தங்கி அந்த பாறுகளை சுற்றிட்டு இருக்கிற மீன்களை தான் வந்து அதிகமாக வந்து பிடிக்கும். மேலே அலையிற மீன்கள் வந்து வலையில் வந்து மாட்டாது. இது வந்து 15 அடி நிலத்துலேருந்து 15 அடி துறையில் வந்து சுற்றிட்டு இருக்கிற மீன்கள் தான் வந்து மாட்டும். இப்போ அண்ணன் வந்து மட வலைக்கு வந்து கல் கட்டுறாங்க. வலை இலக்கி முடிச்சாச்சு. அந்த கம்பு தெரியுது பார்த்திங்கன்னா, அந்த கம்பில் வந்து லைட் இருக்கும். அது வந்து இருட்ட ஆரம்பிச்சுட்டா வந்து அந்த லைட் வந்து எரிய ஆரம்பிச்சிடும். இந்த லைட்டை கனெக்ட் பண்ணி தான் வந்து காலைல வந்து வலையை வாங்குவோம். இப்போ இங்கே வந்து நங்கூரத்தை போட போகிறோம்.
மணி இப்போ பார்த்தீங்கன்னா 2:30 ஆகிட்டு, இப்போ நங்கூரத்தை வந்து கிளப்ப போகிறோம். நங்கூரத்தை கிளப்பிட்டு வந்து தொட்டப்பை பிடிச்சி வந்து வலையை வந்து வாங்க போகிறோம். அந்த லைட்டு அணைஞ்சணைஞ்சு எழுதி பிடிக்கும், அங்கே தான் வந்து வலை கிடக்கு, நம்ம போட்டிருக்க வலை. போயா பிடிச்சி நம்ம வந்து வலையை வந்து வாங்க போகிறோம். இப்போ வலை வாங்கிட்டு இருக்கிறோம். வலை வாங்கினால வந்து மொதல் மீன் என்ன மீன் வந்துச்சு பார்த்தீங்கன்னா வந்து பண்டார் மீன் வந்திருக்கு. மீன் வந்து உயிரோடைய தான் வந்து இருக்குது. நம்ம வலை வாங்குறதுல வந்து அதிகமான மீன்கள் வந்து உயிரோடைய தான் வந்து வரும். ஏன்னா அந்த டைமில் தான் வந்து மீன்கள் வந்து அதிகமாக வந்து வலையில் வந்து படும். இந்த பண்டார் மீன்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எக்ஸ்போர்ட் மீன். எக்ஸ்போர்ட் தான் வந்து அதிகமாக போகும். குழம்புச்சாலும் பொறிச்சாலும் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். விலையுமே வந்து அதிகமாக தான் வந்து போகும். இப்போ நம்ம அடுத்து பார்க்குற மீன் வந்து கலவா மீன். உயிரோடைய தான் வந்து இருக்குது. இதுவுமே வந்து விலை நல்லா போகும். அதே மாதிரி வந்து டேஸ்ட்டுமே வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த மீனுமே வந்து எக்ஸ்போர்ட் தான் வந்து பண்ணுறாங்க. கடைகளுமே வந்து அவ்வளோவா வந்து இந்த மீன்கள் வந்து வராது. அதிகமான அளவு வியாபாரிகள் எடுத்து வந்து இதை வந்து எக்ஸ்போர்ட் வெளிநாடுகளுக்கு தான் வந்து அனுப்புகிறாங்க. அடுத்த ஒரு கலவா மீன் வந்திருக்கு. நான் வந்து கடைசியாக வந்து மீன் விற்கிற வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவேன். அப்போ பாருங்கள் கலவா மீன் பண்டார் மீன்லாம் வந்து ஏலத்தில் அதுதான் வந்து ரேட் அதிகமாக போகும். மற்ற மீன்கள்லாம் வந்து ரேட் வந்து கம்மியாக தான் வந்து போகும். அதுக்கப்புறம் ரேட்டு போகக்கூடிய மீன்கள்னு பார்த்தீங்கன்னா வந்து பாறை மீன் வந்து ரேட் அதிகமாக வந்து. எதுக்காண்டி நாங்கள் வந்து வலையை வந்து ஒரு 2:30 to 3 கணக்கு பண்ணி வாங்குறோன்னா மீன்கள் எல்லாமே வந்து உயிரோடு தான் வரும். இப்போ தான் மீன் வந்து பட்டிருக்கு பாருங்கள். இந்த மீன் பேர் வந்து பண்டாரி. நம்ம வலையில் வரக்கூடிய மீன்கள் எல்லாமே வந்து தலைப்பகுதி தான் வந்து வலையில் வந்து மாட்டியிருக்கும். இந்த பண்டாரி மீனில் வந்து மாங்கு வந்து அதிகமாக இருக்கும். மாங்குனா வந்து அதை தோல் பகுதியில் வந்து பிசுபிசுப்பு தன்மை அதிகமாக இருக்கும். இந்த பாருங்கள் இப்போ வந்து அண்ணன் தலையிலிருந்து தட்டிட்டாங்க. உடம்புலேருந்து எவ்வளோ ஈஸியாக வந்து வலை எடுக்காங்கன்னு பாருங்கள். ஈஸியாக வந்து வலையை வந்துடும். இந்த மீன் பேர் வந்து கடவுராளி. எப்படி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 7 கிலோ வந்து இருக்கும். இந்த மீனோட ரேட்டுமே வந்து அதிகமாக தான் வந்து இப்போ போய்கிட்டு இருக்கு. 600 அந்த ரேஞ்சில் வந்து போய்கிட்டு இருக்கு. அதில் டேஸ்ட்டான மீன் இப்போ தான் வலையில் வந்து பட்டிருக்கு. இப்போ நீங்கள் அடுத்து பார்க்கக்கூடிய மீன் வந்து கண்ணாடி பாறை. டேஸ்ட்டுமே நல்லா அருமையாக இருக்கும். இந்த மீன் லைட்டாக தான் வந்து வலையில் பட்டிருக்கு. இப்போ வலை வாங்கும்போதே கடலில் விழுந்தாலும் வந்து வலையிலேருந்து மீன் போயிருக்கும். லைட்டாக தான் வந்து பட்டு கிடத்துக்கு. மீன் உயிரோடு தான் இருக்குது. அடுத்தடுத்து பண்டாரி மீன் பட்டுக்கிட்டு இருக்குது. இப்போ வயலில் வர மீன் பேர் வந்து ஒரண்டை. நாங்கள் வந்து இதை வந்து கழுத ஒரண்டான்னு சொல்லுவோம். இது ரேட்டு பார்த்திங்கன்னா வந்து கம்மியாக தான் வந்து போகும். ரொம்ப கம்மியாக தான். ஒரு பாக்ஸ் பார்த்திங்கன்னா வந்து 1500 அதிகமாக போச்சுன்னா வந்து 2500 வர போகும். இப்போ நீங்கள் அடுத்து பார்க்குற மீன் பேர் வந்து மாப்பிள தம்பா. எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இந்த மீனுமே வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தம்பா வகையை சார்ந்தது தான். அதே மாதிரி தான் இருக்கும் தம்பா. ஆனால் வந்து புள்ளி இருக்காது. மீனை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ என்ன மீன் வந்திருக்குனு பார்த்தீங்கன்னா வந்து பாறை மீன் வந்திருக்கு. பாறை மீன், அதுக்கப்புறம் வந்து பண்டாரி, கலவா, இந்த மாதிரி மீன்கள் வந்து மாற்றி மாற்றி வந்துக்கிட்டே இருக்குது.
இப்போ 15 வலை வாங்கியிருக்கிறோம். பிடிச்ச மீன் நினைச்சிக்கிறோம் பார்த்தீங்கன்னா வந்து ஐஸ் பாக்ஸில் வந்து வைக்க போகிறோம். ஏன்னா இன்னும் வலை வாங்குறதுக்கு எப்படி வந்து ஒரு 3 மணி நேரம் 3.5 மணி நேரத்துக்கு மேலே வந்து ஆகும். அதனால் பிடிச்ச மீன் நினைச்சிக்கிறோம் பார்த்தீங்கன்னா வந்து ஐஸ் பாக்ஸில் வைக்கிறோம். இதே மாதிரியே வந்து மீன்கள் வந்து வந்துச்சு அப்படின்னா வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். பரவாயில்லாமல் மீன் கிடச்சிருக்கு. இந்த கீழே இருக்கு பார்த்தீங்கன்னா இதான் வந்து கழுத உரண்டை. ரேட் வந்து கம்மியாக தான் வந்து போகும். ஒவ்வொரு இடங்களையும் வந்து ஒவ்வொரு மாதிரி பேர் சொல்கிறாங்க. அடுத்து நம்ம 20 வலை வாங்கினோம். 20 வலையுமே வந்து வெறும் வலையாக தான் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ அடுத்து 7 வலையில் இருந்தால் கொஞ்சம் பரவாயில்லாமல் மீன்கள் வந்து வர ஆரம்பிச்சிட்டு. என்ன மீன் அதிகமாக வந்துக்கிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து பாறை மீன் தான் வந்து அதிகமாக வந்துக்கிட்டு இருக்கு. இந்த கண்ணாடி பாறையில் நாங்கள் வந்து ஏலத்தில் எப்படி ஏலத்தில் போட்டோம்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒத்த பாறையாக வந்து ஏலத்தில் போட்டோம். மற்ற பாறை வத்தவ பாறை அப்புறம் வந்து கருங்கனி பாறை இது எல்லாமே வந்து மொத்த நாப்பில் ஏலத்தில் தட்டி விட்டோம். வந்து ஒத்த ஒத்தையாக வந்து நாங்கள் போடும்போது என்னென்னா வீட்டுக்கு வாங்குற வந்து வாங்கிட்டு போனாங்க. ரேட்டுமே வந்து பரவாயில்லாமல் வந்து போச்சு. மற்ற பாறையோட கண்ணாடி பாறை வந்து ரேட் அதிகமாகவே வந்து போச்சு. திருக்கமீனில் வால் பகுதியில் வந்து ஒரு முள் இருக்கும். அந்த முள் வந்து குத்தக்கூடாது. குத்திட்டு அப்படின்னா வந்து விஷம். அதனால தான் தாத்தா வந்து இப்போ அந்த முள்ளை வந்து உடைக்கிறாங்க. இப்போ நம்ம வந்து மீன் வந்து உயிரோடு தான் வந்து இருக்குது. அதனால் கவனமாக வந்து உடைக்கணும். குத்திருச்சு அப்படின்னா வந்து விஷம். நம்ம டாக்டர்கிட்ட போய் தான் வந்து ஊசி போடணும். தொடர்ச்சியாக வந்து ஊசி போடுற மாதிரி இருக்கும். பாறை மீன் வந்து ஒரு வட்டாவை நெருக்க போது நம்மளுக்கு அடுத்து 7 வழியில் தான் வந்து மீன்களுமே வந்து வந்துகிட்டு இருந்துச்சு. எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து பாறை மீன் தான் வந்து அதிகமாக வந்துச்சு. அடுத்து வரக்கூடிய மீன் வந்து குருவலை. நேற்றை விட இன்றைக்கி வந்து குருவலை வந்து கம்மியாக தான் வந்துச்சு. நம்மளுக்கு அதிகமாக இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா வந்து பாறை மீன் தான் அதிகமாக இருந்துச்சு. பாறை, பண்டாரி, அப்புறம் வந்து கலவா.
இந்த குறுவலை மீனுமே வந்து பாறை மீனுக்கு அடுத்து ரேட்டு போகும், விலைமீன் கிட்ட நெருக்கி வந்து வரும். விலைமீனுக்கு ஒரு சில நேரங்களில் வந்து விலைமீனோட இது ரேட்டு அதிகமாக போகும். நம்மளுக்கு குறுவலையுமே வந்து அதிகமாக தான், நம்ம மொத்த மீன்கள் வந்து அதிகமாக தான் வந்து பிடிச்சோம். இன்றைக்கி தான் நம்மளுக்கு வந்து குறுவலை கம்மியாக கிடச்சிருக்கு. இப்போ அடுத்து வரக்கூடிய மீன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஓரியா விலைமீன். அடுத்து என்ன மீன் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா வந்து கலவா மீன் வந்திருக்கு. அடுத்து ஒரு பாறை மீன் வந்திருக்கு. வலை வாங்கி முடிச்சாச்சு. நம்ம நேற்று பாறோட இன்றைக்கி வந்து மீன்கள் வந்து அதிகமாக தான் நம்ம வந்து பிடிச்சிருக்கிறோம். இப்போ நாங்கள் அடுத்து என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா வந்து பிடிச்ச மீன் மொத்த மீனுமே வந்து ஐஸ் போட்டு வைக்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்குமே நம்ம வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்மளுக்கு வந்து பாறை பார்த்திங்கன்னா வந்து ஒரு வட்டா பாறை நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு. லாஸ்ட்டாக ஒரு ஏழு வலையில் தான் வந்துச்சு. அந்த இரு வலையில் மீன் வந்துருந்துச்சு அப்படின்னா வந்து செமையாக இருந்திருக்கும்.